கோவை வெள்ளலூர் பேரூராட்சி 11வது வார்டில் போட்டியில் டி சந்திரசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பு. அதிமுக சார்பில் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் கழக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி முன்னாள் அமைச்சர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் எஸ் பி வேலுமணி தலைமையில் கழக அமைப்பு செயலாளர் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன், மதுக்கரை ஒன்றிய கழக செயலர் எட்டிமணி சண்முகம், வெள்ளலூர் நகரக்கழக செயலாளர் யு மருதாச்சலம் ஆலோசனைப்படி கோவை வெள்ளலூர் பேரூராட்சி 11வது வார்டில் அதிமுக வேட்பாளராக டி சந்திரசேகர் அறிவிக்கப்பட்டார். வெள்ளலூர் பேரூராட்சி 11வது வார்டுக்கு உட்பட்ட குப்புசாமி தேவர் வீதி, நாவலர் வீதி, கர்ணன் வீதி, கென்னடி வீதி, எஸ்ஆர் நகர், கம்பர் வீதி, போத்தனூர் சாலை, அன்னை சத்யா நகர், காமராஜ் நகர் பகுதிகளில் இவர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் கோவை வெள்ளலூர் நகர செயலாளர் யு மருதாச்சலம், வெள்ளலூர் பகுதியில் சார் பதிவாளர் அலுவலகம், பேருந்து நிலையம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குளக்கரை சாலை அமைத்தல், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை எடுத்துக்கூறி வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது காளிமுத்து, பாலகிருஷ்ணன், அர்ஜுனன், வி வி கார்த்திகேயன், வி டி குமாரவேல், வி எஸ் ராஜன், அன்பு, ராமலிங்கம், பி என் கருப்புசாமி, வி ஆர் ராமசாமி, அதிமுக கழக தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளலூர் பேரூராட்சியின் 11வது வார்டு வேட்பாளர் சேகர் என்கின்ற சந்திரசேகரன். எனக்கு இந்த வார்டுக்கு வேட்பாளராக அறிவித்த திரு பி யு மருதாசன் நகர் அதிமுக நகர செயலர் அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த 11வது வார்டில் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறோம். வரும் 19/2/2022 அன்று வாக்குப்பதிவு அன்றென்று அதிக வாக்கில் என்னை செய்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாக்காளர் அனைவரும் 15 வார்டில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நமது நிரந்தர தலைவர் பேரூராட்சி நிரந்தர தலைவரும் நகரக்கழக செயலாளரும் வர்ற இந்த 10 ஆண்டில் அம்மா ஆட்சியில் 100 கோடி அளவுக்கு நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் வெள்ளலூர் கொண்டு வந்துள்ளார், ரிஜி ஷாப்ஸ் கொண்டு வந்துள்ளார், ஒருங்கிணைந்த பஸ் ஸ்டாண்டு வெள்ளலூர் கொண்டு வந்தார், அடுத்தது ஆர்டி ஆஃபீஸும் கொண்டு வர உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.